பெரியார் டேம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல வந்து யானையோட முகாம் எல்லாமே இருந்துச்சு. அதிகாலையில் பாகன்கள் வந்து தடத்தை பார்த்து புறப்பட்டாங்க. இரவு வந்து காட்டுக்குள்ளே யானையெல்லாம் அவுத்து விட்டுருவாங்க, அதெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்காக. ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு திசைக்கு போயிருந்துச்சு. மேற்க போன யானை ஒன்று தான் அப்படியே நீரை ஒட்டியே போயிருந்துச்சு. பாகன் வந்து அப்படியே தடம் பார்த்துக்கிட்டே நடந்து போனான். கொஞ்சம் மேடேறி முகாம் நோக்கி திரும்பி இருந்துச்சு. ஒரு இடத்துல சாணம் குவியலாக கிடந்துச்சு. காலை வச்சு அதை கிளறி பார்த்தா நல்லா மூங்கில தின்றுருக்கு. கொஞ்ச தூரம் வந்ததுமே புதர் நசுங்கி இழுபட்ட கோலம், ஏதோ ஒரு இறை வந்து இழுபட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சு போச்சு அந்த பாகனுக்கு. கொஞ்ச தூரம் போய் பார்த்தா ஒரு பாறை பிளவுக்குள்ள சதைகள் நார்நாரா கிழிபட்டு நெஞ்சு எலும்புகள் தனித்தனியா நீண்டு ரத்த தோஞ்சு கிடந்தது ஒரு உடம்பு. புலி அடிச்சுட்டு வந்து போட்டிருக்கு. யாரை அடிச்சுட்டு வந்து போட்டிருக்கு? தொடர்ந்து கதை கேளுங்க காவல் கோட்டம், உங்கள் கதைகள் சூழ் உலகில்.